பொம்பள சோக்கு கேக்குதாடா பொம்பள சோக்கு என்ன நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு 6 வருஷமும் வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த 6 வருஷம் வந்து ஒரே இதில் தான் இருக்குது. ரெசிபி எதே மாறாமல் அந்த மாதிரி இருக்குது. மெயின் என்னன்னா இவங்க வந்து ஒரு பொடிவு யூஸ் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அந்த போய் சாப்பிட்டு உண்மைக்கு எனக்கு தெரிஞ்சு சிக்கனுக்காக வர கூட்டத்தை கூட அது பிடிக்காதே. மெயினாக ஸ்கூல் பசங்க வருவாங்க பாருங்கள், 4 பேர் ₹10 வருவாங்க. பார்த்தேன் எங்களோட அவங்க தான் கூட இருப்பாங்க. இப்போ பார்த்தா 4 பேர் 100 ரூபா வச்சுருக்கோம். அவங்க 500 ரூபாய்க்கு வந்து வாங்கி சாப்பிட்டு போகிறாங்க. நான் எந்த சொல்ல வாங்க அப்படி பண்ணி என்ன நம்ம கடையில் இப்போ நான் யூடியூப் ரிவ்யூ அடிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? ஆமாம், கண்டிப்பாக சார். நான் கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் இந்த வீடியோ ஆகிப்போம். ஸ்டீல்ஸ் சார்ந்தான் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, நீ சேர்ந்தேன். நம்ம கடை எங்கே இருக்குது? இந்த ஸ்பாட்டில் இருக்குது. தெரியாமல் அந்த மாதிரி எஸ்எம்ஜி ஸ்கூல் மாசம் சும்மா இல்லையா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அவர் கடை அவர் வாயால் சொல்கிறது ஒரு இருக்குல்ல, நம்ம சொல்கிறோம் அவருக்கு சொல்கிறதுக்கும். சரி ஓகே. இந்த கடையில் வந்து ரைஸ் வந்து போட்டிருக்காங்க. எலும்புள்ள கறி 130, பாதி பாதி. சூப்பர் சூப்பர். ரைஸ் வந்து சிக்கன் ரைஸ் எழுபது, எக்கு அது வந்து வெஜ் ஆம்பது. இத்தனை மாதமாக அண்ணன் இந்த என்ன சொல்கிற மாதிரி ரைஸ் நூல்ஸ் ரெண்டுலேயுமே பேர் சேஞ்ச் பண்ணதாக இல்லைங்க. அதே ரேட் அப்படியே தான் வச்சுருக்கு. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அதே ரேட்டாக என்ன கூடி குறைஞ்சாலுமே சரி, தக்காளி எங்கே போனாலும் சரி, வெங்காயம் எங்கே போனாலும் சரி, நாங்கள் ரேட் அதே அஜிப்பு தான் அண்ணன் வச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும். உப்பு, ஒயிட் பெப்பர், மிளகா பொடி எல்லாம் எல்லா கலர்லயும் காரி மசாலா. ஆமா, எல்லா கலரும் ஒண்ணு வச்சிருப்பாரு. மஞ்சள், சோப்பு, ரெட் எல்லாத்தையும் ஒண்ணு வச்சிருப்பாரு. சரிங்களா? இப்ப நம்ம டேஸ்ட் எனக்கு இண்டிவிஜுவலா தெரியும். டேஸ்ட் வந்து எனக்கு பிடிச்சிருக்கனால இத்தனை சார் வந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கேன். அதனால சரி, உங்களுக்கும் மேபி நீங்கள் இந்த ஊரில் வராமல் இருந்து இன்னொரு 20 கடைக்கு வராமல் இருந்துருக்கலாம். இல்லை வெளியூர் சார், இந்த மைங்கி தான் எப்போ பார்த்தாலும் அவுட் ஆஃப் இதாக செஞ்சுக்கிட்டு. அவனை சொல்லி நிறுத்துங்களேண்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துக்கிறேன் போடுறா. பார்த்தீங்களா, அந்த பிடிச்ச பார்த்தீங்களா, இப்படித்தான் எல்லாத்தையும் போட்டு இழுத்துடுறாப்ப கடைக்கு. ஒரு தடவை போட்டுட்டு ஏன்னே நம்மளுக்கு இழுத்தாரு. இதுவாக இருக்கும். அப்படியே அப்படியே மலை சரவல் பரவும் தூவி ரொம்ப அப்படியே போகலாம். ஏன் பருத்தி கேட்டேன் நாட்டு தான் இருந்தோம் வாயில் சொல்லி நானே சாகடிக்கிறேன். என்னடா அது என்னடா
அது நம்ம இப்போ ரெகுலராக சாப்பிட்றது தோல் பீஸு, தோல் அது எலும்பே இல்லாத ஒரு பீஸு தனியாக, இது போன்லெஸ்ஸு பாருங்க. அந்த பொடியை தொட்டுட்டு அதே நாக்கில் வச்சுக்கும்போது இருக்கே வருங்கப்பா. இந்த மன்னனுடைய கை பக்குவோம், தூக்கத்தில் இருந்து கூட கையை நக்குவோம். மாவாவும் அந்த தோல் மேல மசாலா போட்டுருக்காருல்ல ஒட்டி டேஸ்ட் ஆப்டா இருக்குல இருக்கும்போது போக ஒரு மாதிரி டெஃப்ட் வாங்குது. அதுவும் அங்கு புகையா வருது. கடா ஈரல் எடுத்துட்டு இவர் கடலை ஈரல் கிடைக்கிறதுலாம் பெரிய அதிசயம் அப்படிங்கிறத எடுத்து காட்சி அதை தூண்டா அந்த மைக் ஒன்றா இருக்குன்னு சொல்றாங்க. இவ்வளவு வேலை செஞ்சு மண்ட மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன். ஈரல் தான் அன்னிட்டு 7 மணிக்கே காயா போயிரும். மணி என்ன 30 புரியல என்னது லேடிஸ் மேட்டரா? பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. இந்த பாரு இவர் உடைய பிடிச்சது எனக்கு இந்த கொட்டை தான் பிடிக்கும். இருக்கும் என்ன பாத்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் நூடுல்ஸ் போடுறாருல போன்லெஸ் அந்த ரெண்டு மட்டும் இல்லாம என்ன தம்பி காதம் போச்சா? இங்க என்ன பேசுங்க நீ தான் ஆக்குவாரு. சரி வந்தோன்றதே மறந்துட்டான். மெழுகு வந்தோன்றதே மறந்துட்டான். இருனே மறந்துட போறேனே. நான் என்ன என்ன சொல்லுவேன் தெரியுமா? என்னென்ட்ட முட்டை முட்டைக்கோசு மசாலா அதை போட்டு ஒரு டிஷ் தருவாரு பாருங்க. முட்டைன்னு உங்களுக்கான ஸ்பெஷலாக இருக்குது. இன்றைக்கி அவர் போடலை கதையை இன்றைக்கி தூக்கிடுறோம். நீங்கள் இப்படி நாலு தூக்க வேண்டியது நாலு.
டேஸ்ட். இதுனா ஒண்ணு அந்த ரெசிபியை சேர்க்கல, சேர்த்தாருன்னா எங்க வேற லெவலில் கடைபிடிக்கும். இது வந்து உள்ளி வந்து அப்போ 9:30 மேலே மட்டும்தான் டிஷ் வந்து கடையில் இருக்கும். நிறைய நாக்கள் வச்சோன்னே வந்து உள்ளே வலிக்க போகுதுங்க. கலை சப்ஸ்கிரைபர் நீங்க உங்களுக்கும் கொஞ்சம் ஊட்டி விட்டுற வாயில அப்படின்னு.